சொந்தம் என்ன விட்டு போகாது. ஐ லவ் யூ மலாக்கா. மலாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு ஊர். ஹாய் சியர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம மலாக்கால இருக்கோம். மலாக்கால ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ மலாக்கால வந்து சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து மலாக்காவுடைய மெயின் சிட்டி சென்டர். இங்கே வந்து ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நமக்கு வந்து கேமரா இப்போ பிடிச்சது அண்ணன் தானே. உங்க பேரு? பாட்டு படிப்பாரிலையே ஆலமர கிளையே அதிரங்க கிளியே ஓடக்கர உழவு காத்துல ஒருத்தி யார இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சந்தையிடும் அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அட ஓட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது. நன்றி. ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. பாய். ஏரியாவில் இந்த நம்ம நிற்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மலாக்கால் வந்து ஒரு மெயினான டூரிஸ்ட் பிளேஸ்ட்டு. இங்கே இந்த இடத்த சுற்றி நிறைய பிளேசஸ் இருக்குது, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஐ லவ் யூ மலாக்கா. இங்கே நிறையா மக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து டூரிஸ்ட் மக்களுமே இங்கே வந்து வராங்க. அனைத்து மக்களுமே வந்து இங்கே நல்லா சுற்றி பார்க்குறாங்க. இது சூப்பராக இருக்கு பாருங்கள். இங்கே உள்ள இந்த மாதிரி ரிக்ஷா வந்து இருக்குது. ரிக்ஷா எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம். அப்போ அங்கே பிறப்பா இனி இல்லை சத்து பெச்சா ஜோப்லி மருங்கி வந்து 25 வெள்ளியாம் ரிக்ஷாவில் போடுறதுக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாப்பாடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செந்தூள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு செய்கிறாங்க. அதை செய்கிறவங்க வந்து நம்ம தமிழர்கள் தான். நிறையா மக்கள் டூரிஸ்ட் வர்றவங்க வந்து இங்கே வந்து விரும்பி அதை சாப்பிட்றாங்க. சரியான கூட்டம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதான் வந்து செந்தூள். இந்த பாருங்கள், அதிலே ஐஸ்கிரீம் செந்தூள் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் அதை இங்கே வந்து சாப்பிட்டு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் அதை பாருங்கள். ஓகே, நம்ம அப்படியே வந்து இந்த ஏரியாவில் வந்து நடந்து போய் பார்ப்போம். இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாக வந்து இந்த கட்டடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சிவப்பு கலரில் இருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து அந்த பில்டிங் வந்து மெரூன் கலரில் இருக்குது. அதாவது மலாக்காவை பற்றி ஒரு வரலாறு சொல்கிறதா இருந்தால் பரமேஸ்வரா அப்படின்ற ஒரு மனிதர் தான் வந்து இந்த மலாக்காவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே வந்து நிறையா அந்த சர்ச்சு கிறிஸ்டின் கோயில்கள் வந்து இங்கே நிறையா இருக்கும். அதுவும் பழமையான கோயில்கள் வந்து நீங்கள் நிறையா பார்க்கலாம் மலாக்காவில். இது வந்து பார்த்தீங்கன்னா பழமையான கட்டடம், கீழே வந்து நல்லா அப்படி பெரிய பெரிய முண்டுகளாக வச்சுருக்காங்க பாருங்கள். மலேசியாவில் இந்த மலாக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு சிறப்பு மிக்க ஒரு ஊர். என்ன அப்படின்னா இந்த ஊரை வந்து கண்டுபிடிச்சவங்க வந்து பரமேஸ்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. பரமேஸ்வரனுங்கிறவர் இந்தோனேஷியாலேருந்து வந்தாங்க. அவங்களுடைய பூர்வீகம் தமிழ்நாட்டிலேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த வரலாறு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே அதிகபட்சமாக வந்து தமிழர்கள் வந்து நிறையா பார்க்க முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது பாருங்கள், இது ஒரு சர்ச்சு தான். ஆனால் இதில் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா தமிழ் எழுதியிருக்கு பாருங்கள். நான் கிட்டக்கு போய் காமிக்கிறேன். இனிமேல் ஃபுல்லாக ஒன் வேயாக இருக்கிறதுனால அதிகமான டிராஃபிக்கு, கார்கள் அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கு. ஹாய். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டின் கோயில். இதில் பாருங்கள், புனித ஃப்ரான்சிஸ் சவேரியார் தேவாலயம் மலாக்கா. அதிகமான தமிழர்களையும் அதிகமான தமிழ் எழுத்துக்களையும் மலாக்காவில் பார்க்க முடியுது. இந்த சைடு அப்படியே நம்ம நேராக போனோம் அப்படின்னா அது வந்து லிட்டில் இந்தியாங்க. நம்ம தமிழர்கள் வந்து அங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த லிட்டில் இந்தியா வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அதனால் நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து அப்படியே இந்த ஆறு இருக்கு இல்லையா, இந்த ஆறு எவ்வளோ தூரம் போகுதுன்னு எனக்கு தெரியல. அங்கே வந்து ஒரு பாலம் இருக்குது, அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியா இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு அங்கே சாப்பிட்டு வீடியோ எடுத்திருப்போம். ஏன்னா அது வந்து வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் தான் இருக்குமா, ஈவினிங் ஆரம்பிப்பாங்க, மற்ற நாட்களில் இருக்காது. ஸோ அதனால் வந்து இப்போ போய் நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ இந்த ஆறு இருக்குது பாருங்கள், இந்த ஆறுக்கு ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கரையில் சாப்பாடு கடைகள் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நைட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா லைட்டிங்லாம் சூப்பராக இருக்கும் நைட்டு வியூவு. இந்த ஆரை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வரைக்குமே நடந்து போய் பார்க்குறதுக்குமே வந்து அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதனால் வந்து
அப்படியே பக்கத்தில் நின்று அப்படியே ஜாலியாக பார்க்கலாம். இந்த பாருங்க, இப்படியே உட்காந்து பார்க்குறதுக்கெல்லாம் கூட வசதி இருக்குது. நீங்கள் உட்காந்து பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே. அந்த சைடு இருக்குது பாருங்கள், அந்த சைடு ஃபுல்லாமே வந்து பாரு, பப்பு அந்த மாதிரி. ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா மியூசியம் பெலியா மலேசியா, அதாவது மலேசியா யூத் மியூசியம் அப்படின்ட்டு இருக்குது. என்னென்னு தெரில, உள்ளாக்கு போய் பார்த்தாலும் தெரியும். இவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். வாட்ஸ் யுவர் நேம்? ஜோடினா. ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்த பிளேஸுக்கு போகலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு ஓடுதா, இந்த ஆறுக்கு பக்கத்தில் அப்படியே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் புட்டி ஏரியா. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இங்கே போயிருப்போம், உள்ளே போயிட்டு சில சாப்பாடு சாப்பிட்ருப்போம். ஸோ இப்போ ஈவினிங் கரெக்டாக வந்து ஒரு 6 மணி, நல்லா வெளிச்சமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜங்கர் வால். வந்தீங்கன்னா முதல்ல இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் வந்து அதை உரிச்சு தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இது ரொம்ப ஃபேமஸாக வந்து இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ தூரமாக தூக்கி போட்டு பிடிச்சிட்டாருங்க. ஆனால் அந்த தேங்காய் வந்து உடையலை. மேலே உள்ள அந்த சிரட்டை எல்லாமே எடுத்துட்டு அதை மட்டும் தூக்கி போட்டு விளாட்றாரு. ஸோ டிப்ஸு கேட்குறாங்க. இது இளநியை எப்படி அழகாக வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம இப்போ என்ன செய்யலாம்னா அப்படியே வந்து இந்த ஜங்கர் ஃபோர்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த ஏரியாவுக்குள்ளே இது வந்து உங்களுக்கு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் ஓப்பனில் இருக்கும், மற்ற நாள் வந்து க்ளோஸில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்து உள்ளே போயிட்டு சாப்பிட்டே போட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம அப்படியே உங்களுக்கு நான் ஒரு வியூக்காக காமிக்கிறேன். ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரீட் போட்டிருக்கோம், அதே சமயம் வந்து செம கூட்டமாக இருக்கும் ஏரியா. வெள்ளி சனி ஞாயிறு தான் இந்த ரோட்டில் வச்சுருப்பாங்க. மற்றபடி வந்து இந்த பிளாட்பார கடையெல்லாம் வந்து மற்ற நாட்களில் வந்து இருக்காது. திங்கள்ல இருந்து வியாழன் வரைக்குமே வந்து இந்த ஏரியா இப்படி இருக்காது. வெள்ளி சனி ஞாயிறு தான் நல்ல கூட்டமாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான முட்டாய்கள்லாம் இங்கே வந்து பார்க்கலாம் பாருங்கள். அதிகமாக வந்து சைனீஸ் மக்கள் வந்து கடை நிறையா வச்சுருக்காங்க. மலாக்காவில் வந்து இது ஒரு ஃபேமஸான தெரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குமே வந்து மக்கள் அதிகமாக வந்து இங்கே வந்து சாப்பிடுவாங்க பார்த்துட்டு. ஆனால் அதிகமான கடைகள் சைனீஸ் இருக்குது, அதிகமான மக்களும் சைனீஸ் மக்கள் அதிகமாக வர்றாங்க. இங்கே சாப்பாடு மட்டும் இல்லை, அதே போல் விளையாடிச்சாமா, சின்ன சின்ன எலக்ட்ரிக் பொருட்கள் இது எல்லாமே வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஏரியா அந்த கடைசி வரைக்கும் போகுது. இங்கே வந்து மலாக்கா வந்து வந்தீங்கன்னா இது எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே சுற்றி பார்த்துருவீங்க. நம்ம அந்த ஜங்கர் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, அந்த ஜங்கர் வால்க் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அப்படியே இந்த பக்கம் போவோம். ஸோ இது வந்து கீழே நம்ம அந்த சைட்லேருந்து வரும்போது அந்த ஆறில் வந்து ஓரமாக நடந்து வந்தோம் இல்லையா, அதே போல் இந்த பக்கமும் நடக்கிறதுக்கு பாதை இருக்குது. அப்படியே போவோம். ஸோ இங்கே நிறையா மக்கள் அப்படியே உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கமும் வந்து சாப்பாடு கடைகள் நிறையா இருக்கும், விதவிதமான சாப்பாடு கடைகள் எல்லாமே இருக்கும். நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். பாருங்க, நல்லா அழகான ஒரு காட்சியில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக வந்து பாரு அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், மக்கள் வந்து ரிலாக்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து உட்காந்து அப்படி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே அதிகமாக வந்து இந்த பீர் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்க. ஆனால் விலைப்பட்டியெல்லாம் பாருங்க. இங்கே கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருந்தாலுமே வந்து அப்படியே ஒரு வெக்கையாக தெரியுது. தெரில, இங்கே வந்து நைட் வியூ வந்து இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ நைட் ஆக ஆக அப்படியே வந்து இந்த லைட் போடுறாங்க பாருங்கள், எல்இடி லைட்டு சூப்பராக இருக்குல்லாம் பார்க்க. ஸோ இந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிறையா படம்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்படி வந்தீங்கன்னா இதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ஃபோட்டோலாம் நிறையா எடுத்துக்கலாம். இந்த மக்கள் நிறையா ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள்.
ஏரியா பாருங்க, சூப்பராக இருக்கலாம், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் தான் நான் காமிச்சிருக்கேன். இன்னும் மலாக்காவில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. பழைய கோட்டைகள், பழைய சர்ச்சு, ஆங்கிலேயர்களை விட்டு போன பழைய நினைவு சின்னங்கள் எல்லாமே வந்து நம்ம பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. அடுத்தடுத்து அந்த வீடியோக்கள் எல்லாமே வரும். அதே போல் மலாக்காவில் சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ், அந்த ரோஜான்னு ஒன்று இருக்குது. அதே போல் அசாம் பெட்டாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பாடு இருக்குது. எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா வரும். எல்லா வீடியோவுமே தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.